ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் இருந்துட்டு அமெரிக்க டாலரில் சம்பாதிக்கிற யூடியூப் சேனலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டேட்டா எல்லாமே வந்து சோஷியல் பிளேட் என்ற வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கோம். உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது சேனல் தேவைப்பட்டாலும் வந்து இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். இதில் போட்டிருக்க டேட்டாஸ் வந்து மோரார்லெஸ் கரெக்டாக இருக்குது. ஏன்னா எங்கள் சேனலோட வச்சு ஒப்பிட்டு பார்க்கும்போது வந்து மோரார்லெஸ் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் ஃபெமிலியராக ஆன சேனலை பற்றி அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சோஷியல் பிளேட் வெப்சைட்டுக்குள்ளே போகிறோம். அதில் வந்து ரைட் ஹேண்ட் சைட் கார்னர் பார்த்தீங்கன்னா வந்து என்டர் யூடியூப் யூசர் நேம்னு இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வில்லேஜ் குக்கிங் சேனல் போகிறோம். ஸோ அந்த சேனலோட லோகோவை வச்சு அந்த சேனலை செலக்ட் பண்ணி உள்ளே போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வில்லேஜ் குக்கிங் சேனல், இந்த சேனல் பார்த்தீங்கன்னா வந்து பி கிரேட் கொடுத்துருக்காங்க, அதிலே வந்து கிரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கடைசியாக போட்ட வீடியோஸ் இதில் வருது, டைரெக்டாக யூடியூப் கூட லிங்க் ஆகுது, கிளிக் பண்ணிங்கன்னா வந்து யூடியூப்க்கு ப்ளே ஆகுது. ஸோ இந்த சேனலோட ரேங்க் எத்தனை நம்பரில் இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் கிட்டத்தட்ட 10,000 ரேங்க்கில் இருக்குது. அவங்களே வந்து சோஷியல் பிளேட் ரேங்க்னு ஒன்று கொடுக்குறாங்க. சப்ஸ்கிரைபர் எவ்வளோ இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து 2.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ இதில் வந்து எஸ்டிமேட்டட் மந்த்லி ஏர்னிங் அதாவது வந்து 11.7K 188K, அதாவது கிட்டத்தட்ட வந்து 8.3 லேக்ஸ் மினிமம், அதாவது அதில் இருக்கிற மினிமம் சொல்கிறேன் நான், 8.3 லேக்ஸ். ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 8.5 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 1 கோடி கிட்ட சம்பாதிக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து மதன் கௌரி பார்க்கலாம். அந்த ஃபோட்டோ ப்ளஸ் இங்கே வந்து சப்ஸ்கிரைபர் போட்டுருக்கு பாருங்கள். அந்த சப்ஸ்கிரைபர் வச்சு 2.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அதை சேனலை செலக்ட் பண்ணிங்க. சம்டைம் வந்து ஃபேக்காக கூட இருக்கும் சேனல்ஸு அவங்க ஃபோட்டோ வச்சு, அதனால் பார்த்து கிளிக் பண்ணுங்கள். பி ப்ளஸ் கிரேட் கொடுத்துருக்காங்க ரேங்கிங்கில். ஸோ 5.7K, அதாவது வந்து 4 லட்சரூபா ஒரு மாதத்துக்கும் கிட்டத்தட்ட 50 லட்சரூபா பெர் இயருக்கும் சம்பாதிக்கிறாரு. இதில் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, அப்லோட்ஸ் எல்லா டீட்டெயிலும் இருக்கும், எந்த கண்ட்ரின்னு இருக்குது. ஸோ அதை பார்த்து வந்து எப்போ வந்து சேனல் ஆரம்பித்தாங்க, 2013 ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அந்த டீட்டெயில் இருக்குது. அடுத்ததாக வந்து கலாட்டா டெமல், அந்த சேனல் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 6 லட்சரூபா வாங்குறாங்க பெர் மந்த்து. ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 70 லட்சரூபா கிட்ட சம்பாதிக்கிறாங்க. அடுத்ததாக இந்தியா கிளிட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா கிளிட்ஸ்லேயே 3-4 சேனல் இருக்குது. 7 லேக்ஸ், 82 லேக்ஸ் வந்து பெர் இயர். இதிலே பாருங்கள் சேனல்ஸ் அவங்க வச்சிருக்காங்கன்னு. இந்தியா கிளிட்ஸ்லேயே வந்து டெமல் மூவிஸ் ஒன்று இருக்குது, இந்தியா கிளிட்ஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஒன்று இருக்குது, தெலுங்கு மூவிஸ் இருக்குது, டெமல் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்குது. அடுத்ததாக வந்து பிகைன் வுட் பார்ப்போம். பிகைன் வுட்டும் அதே மாதிரி தான், 4-5 சேனல் வச்சிருக்காங்க பாருங்கள். பிகைன் வுட் ஏர், பிகைன் வுட்ஸ் டிவி, அது மாதிரி. இதில் வந்து அந்த நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா வந்து எது வந்து கரெக்டான சேனல் தெரிஞ்சுக்கும். ஏன்னா அதே நேமில் நிறைய சேனல் ஆரம்பிப்பாங்க, பட் வந்து நீங்கள் அந்த நம்பர் ஆஃப் வீடியோஸ் வியூஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எது ஹையஸ்டா இருக்கோ அதுதான் வந்து ஒரிஜினல் சேனல். அதிலே வந்து டாப்ல காட்டுது பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து பிகைன் வுட் டிவிக்கு போறேன். இவங்களுக்கு பி பிளஸ், இவங்க வந்து கிட்டத்தட்ட 9 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறாங்க ஒரு மாசத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 1 கோடி கிட்ட சம்பாதிக்கிறாங்க. இது ஒரு சேனலே, இவங்களே ஒரு 3-4 சேனல் இருக்கு. வில்லேஜ் ஃபுட் ஃபேக் கிட்டத்தட்ட 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு. 2.5 லட்சரூபா மாசம் சம்பாதிக்கிறாங்க, வருஷத்துக்கு 30 லட்சரூபா சம்பாதிக்கிறாங்க. இது வந்து 2 லட்சரூபான்றது மினிமம். மேபி வந்து ஒரு சில மந்த்ல வந்து வீடியோ நல்ல வீடியோ நல்லா கிளிக் ஆச்சுன்னா வந்து பயங்கரமா சம்பாதிப்பாங்க. அடுத்ததா வந்து மெட்ராஸ் சமையல் பார்ப்போம். ஸோ வாழையில போட்டுருக்குறது மெட்ராஸ் சமையல் வெப்சைட்டு. அதில் பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. இவங்களும் வந்து மாதத்துக்கு 2 லட்சமும் வருஷத்துக்கு வந்து 30 லட்சரூபா சம்பாதிக்கிறாங்க. அடுத்ததான் வந்து நம்ம டிவி சேனலும் வந்து அவங்களோட நாடகம் அதெல்லாம் வந்து போடுறாங்க, அவங்களாம் எவ்வளோ சம்பாதிப்போன்னு பார்ப்போம். சன் டிவி பார்த்தீங்கன்னா வந்து 10 லட்சரூபா மாசத்துக்கு யூடியூப் சேனல் மட்டும் சம்பாதிக்கிறாங்க, வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 1.5 கோடி கிட்ட சம்பாதிப்பாங்க. அவங்க வந்து மறு ஒளிபரப்பு பண்ணுறது, அந்த நாடகத்தை வந்து அப்படியே மறு ஒளிபரப்பு பண்ணுறதுலையே. அடுத்ததான் நம்ம திரு டிவி பார்த்தீங்கன்னா வந்து திருமுருகன் டிவி பார்த்தீங்கன்னா வந்து 7K, 5 லட்சரூபா மாதத்துக்கும் வருஷத்துக்கு 60 லட்சரூபா சம்பாதிக்கிறாங்க. அடுத்ததாக வந்து நியூஸ் 7 தமிழ் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சரூபா மாதத்துக்கும் 1 கோடி ரூபாய் கிட்ட வந்து வருஷத்துக்கும் சம்பாதிக்கிறாங்க. பாலிமர் டிவி வந்து நிறைய நியூஸ் அதாவது நிறைய நியூஸ் கலெக்ட் பண்ணி அவங்க போகிறதுனால வந்து அவங்க தான் வந்து ஹையஸ்ட்டாக வந்து 12 லேக்ஸ் பெர் மந்த் சம்பாதிக்கிறாங்க, வருஷத்துக்கு 1.5 கோடி ரூபா சம்பாதிக்கிறாங்க. நியூஸ் சேனலில் புதிய தலைமுறை வந்து அவங்களையும் மிஞ்சி 15 லட்சரூபா ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்கிறாங்க, வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 1.25 கோடி சம்பாதிக்கிறாங்க தோராயமாக. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.